بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة وقال رسول الله صلى الله عليه وسلم إذا دعا الرجل امرأته إلى فراشه فأبت فبات غلبان عليها لعنتها الملائكة حتى تصبح أو كما قال صلى الله عليه وسلم அன்பிருக்கினே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் நடத்தக்கூடிய இந்த இரவு நேர பயான் நிகழ்ச்சியில் நேற்றைய பயானின் தொடராக இனிக்கும் இல்லறம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான தலைப்பின் கீழே நாம் நேற்றைய தினம் ஒரு குடும்பம் இனிமையான குடும்பமாக மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டுமென்றால் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் ஒரு அன்பை பாசத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சில தகவல்களை நாம் கொடுத்தோம். அது தகவல்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவுரைகளும் கூட. அப்படிதானே, வந்த ஆண்களுக்கு தெரியும். அது தகவல் என்பது மட்டுமல்ல, நல்ல பல அறிவுரைகளையும் சொன்னோம். உங்களுடைய மனைவியை மகிழ்விப்பது எப்படி என்ற அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக நேற்றே நாம் அறிவிப்பு செஞ்சுருந்தோம். பொண்டாட்டி இருந்து நேற்று கூட்டிகிட்டு வராதாலாம் கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னோம். என்ன இன்றைக்கி அவங்களுக்கு தான்ஷாலாம். அந்த அடிப்படையில் மனைவியை நேற்று வீட்டில் யாரும் விட்டுட்டு வந்திருந்தா அவங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன காரணமே இன்றைக்கி சப்ஜெக்ட் அவங்களுக்கு தான். அதனால் குறிப்பாக பெண்கள் பகுதியில் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க, பிள்ளைகளை அமைதிப்படுத்துங்க. இன்ஷால்லாஹ் பிள்ளைகள் அமைதியாக இருக்க மாட்டாங்க முழுவதுமாக, இருந்தாலும் முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய குழந்தைகளை அமைதிப்படுத்துங்கள் இன்ஷால்லாஹ் என்று பெண்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இன்ஷால்லாஹ் நம்முடைய பேச்சை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அல்லாஹும் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய குழந்தைகளை அமைதிப்படுத்தி கேளுங்கள். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் யதார்த்தமாகவே குடும்ப வாழ்க்கையிலே இன்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடப்பதற்கு ஒரு அஸ்திவாரமாக பல பெண்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம். சில சகோதரர்கள் சொல்வதுண்டு, தற்சமயம் கூட ஒரு செய்தி நமக்கு வந்தது. எப்படி என்றால், நீங்கள் நேற்று சொன்னதுலாம் சரி அலிம்சா, சரி ஷேக், அதை நாம் செய்கிறோம், ஆனால் அவங்க எப்படி, அவருக்குள்ள ஒரு வருத்தம் அவ்வளோதான்.
அப்ப இன்னைக்கு சில கணவன்மார்கள் செய்தாலும் கூட அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த கணவனோடு எப்படி குடும்பம் நடத்துவது. இன்னைக்கு மாஷா அல்லா, அல்லாஹ்வுடைய கிருபையில் நீங்கள் பார்க்க போனோம்டா, நாம் உழைக்கக்கூடிய இந்த உழைப்பு பெருமளவிற்கு யாருக்காக? நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாம், இல்லை, வெளிநாட்டுக்கு வந்த ஆண்களுக்கு தெரியும் இந்த உழைப்பு யாருக்காக சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டு கடல் கடந்து வந்து ஒரு மொழி தெரியாத ஊரில் மொழி படிக்கிறோம், உண்மையா இல்லையா? ஒரு மொழி தெரியாத ஊரில் மொழி படித்து அந்த மொழி படித்தவனுக்கு கீழே அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கெல்லாம் தலையாட்டி ஆட்டம் போடுகிறோம். என்ன சொன்னாலும் ஆட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அவன் நம்மளை பம்பரமா சுத்துறான், அதைத்தான் நம்ம கேட்கணியே என்றால் அவர் நமக்கு முதலாளி. இதே நாம் முதலாளியாக இருந்தால் இவருக்கு இந்த அளவு கட்டுப்படுவோமா? இவன் சொல்றதெல்லாம் கேட்போமா? சில நேரத்தில் அவன் சொல்றது மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும், தெரியும் இது முட்டாள்தனமா சொல்றான்னு தெரியும், ஆனாலும் மறுக்க முடியாது. ஏன் சொன்னவன் முதலாளி. நம்ம சொல்லுவான் ஒரு காரியத்தை, இந்த பேப்பரை இப்படி கிழிச்சா கிழிஞ்சிடும், பேப்பரை இப்படி கிழிச்சா கிழிஞ்சிடும், இது நமக்கு தெரியுது. ஒரு முதலாளி சொல்றான் நீ இப்படி கிழிக்க கூடாது, அதை முதல்ல கசக்குங்கிறான், திரும்ப விரியுங்கிறான், அதற்கு பிறகு கிழிங்கிறான், ஆனாலும் செய்கிறோம். ஏன்? தெரியுது நமக்கு அதை இப்படி கிழிச்சாலே கிழிஞ்சிடும். கிளியுமா கிழியாதா? ஒரு பேப்பர் இப்படி கிழிச்சாலே கிழிஞ்சிடும். ஆனால் அந்த முதலாளி நம்மள்கிட்ட சொல்கிறாரு முதல்ல கசக்கணும், அப்புறம் விரிக்கணும், அதுக்கப்புறம் கிழிக்கணுங்கிறான். நமக்கு புரியுது பைத்தியார் முட்டாத்தனமான காரியத்தை சொல்கிறான்னு புரியுது, ஆனாலும் செய்யணும். ஏன் தெரியுமா? முதலாளி. அப்போ இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு ஏன் இருக்கும்? யாருக்காக? நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம மனைவி கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது என்று வந்து இருக்கோமா இல்லையா? அப்போ இந்த மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும், அவங்க கணவனுடைய விஷயத்தில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும்? ஏன் சொல்கிறேன்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் பயணம் போயிட்டு வர்றாங்க, போயிட்டு வந்து சொன்னாங்க இத்தலஅத்து ஃபில் ஜன்னா ஃபரஐத்து அக்ஸர அஹலிகல் ஃபுக்கரா, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு காட்சியாக காட்டப்பட்டது விண்ணுலக பயணத்தில், மிஅராஜ் பயணத்தில், அப்படிதானே? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை காட்டினான், அங்கே அதிகமாக ஏழைகள் இருப்பதை பார்த்தேன், ஃபக்கீர்கள். அகலிகள் ஃபுக்கரான்டா என்னது? ஃபக்கீர் என்பதனுடைய பன்மை தான் ஃபுக்கரா. அப்போ அங்கே யார் இருந்தா? கஷ்டப்படுறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகள் அதிகமாக இருக்க நான் கண்டேன். இத்தலாத்து ஃபின்னார், நரகத்தை நான் பார்த்தேன், நரகத்தை எல்லாம் எனக்கு காட்டினா. ஃபரஐத்து அக்ஸர அகலிக நிசா, அந்த நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன். யார் இருந்தாங்க நரகத்தில்? அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன். அப்போ இதை சொன்னவுடன் நரகத்தை அஞ்சி வாழ்ந்த ஒரு கூட்டம், சொர்க்கத்திற்காக தன்னை தயார் செய்த ஒரு கூட்டம் தான் சகாபாக்கள், அப்படிதானே? முழுக்க முழுக்க எதுவாக இருந்தாலும் அதுக்கு உடனே ஆமன்னா சல்லம்னா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்த ஒரு கூட்டம் சகாபாக்களும் சகாபிய பெண்மணிகளும் இருக்காங்க. அப்போ அந்த பெண்மணிகள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எதனால் அதிகமாக நரகத்துக்கு போகிறோம், பெண்கள் அதிகமாக நரகம் செல்வதற்கு காரணம் என்ன? அப்போ நபிகள் நாயகம் சல்லாலிச்சின்னு சொல்கிறாங்க, தக்ஃபுருனல் அஷீர், முதல் காரணம் நீங்கள் கணவனை நிராகரிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு காரணம் என்னது? முதல் ரீசனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் கணவனை நிராகரிக்கிறீங்க.
இன்னொன்று சொல்கிறாங்க, வ தக்ஃபுர்னல் எஹ்சான், நல்லறங்களுக்கு மாறு செய்கிறீங்க, நல்ல காரியங்களை புறக்கணிக்கிறீங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னொரு ரிவாயத்து வருது, வ தக்ஃபுர்னல் லஅன், நீங்கள் அதிகமாக சபிக்கிறீங்க, சாபம் இடுறீங்க. அப்போ இதுதான் நீங்கள் நரகம் செல்வதற்கு காரணம்ங்கிறாங்க. முதல் விஷயமா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கணவனுக்கு மாறு செய்வது தான் நிறைய பெண்மணிகளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதனால் ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்ட பெண்மணி எப்படி இருக்க வேண்டும், இந்த சபையில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் யாரும் நரகம் செல்வதை விரும்ப மாட்டார்கள், விரும்பக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இந்த தியாகங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வந்து இந்த பயானில் கலந்துக்கிறது, இஃப்தாரில் கலந்துக்கிறது, இதெல்லாம் காரணம் என்ன என்றால் சொர்க்கத்தை ஆதரவு வச்சு, அப்படிதானே, இல்லைன்னா வருவோமா? அப்போ சொர்க்கத்தை நாடி வந்திருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய சொர்க்கமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய பொருத்தம் என்றார்கள். எந்த பெண்மணி கணவனுடைய பொருத்தத்தோடு மரணிப்பாளோ, தஹலத்தில் ஜன்னா, அந்த பெண்மணி சொர்க்கம் செல்வாள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? கணவன் பொருந்தி கொண்ட நிலையில்தான் ஒரு பெண்ணுடைய மரணம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இந்த சபைக்கு வந்திருக்கக்கூடிய பெண்களாகிய நீங்களும் சரி, அல்லது யாருடைய மனைவிகள் வரவில்லையோ, நீங்க என்ன செய்யுங்க, இந்த செய்தியை உங்க மனைவிட்ட எடுத்து வைங்க. எதை எதையோ ஷேர் பண்ணுவோம், உங்கள் மனைவிமார்களுக்கு வாட்ஸ்அப்புகள் இருந்தால் அல்லது வேற எந்த வழியிலையாச்சும் இந்த பயானை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சா சேருங்க இன்ஷா அல்லாஹ். முதல் விஷயம், ஒரு பெண் தன் கணவனை மகிழ்விப்பதற்கான வழிவகையில் ஒன்று, வெளியில இருந்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். கணவன் தன்னுடைய அலுவல்களை முடித்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறார். அப்படி போகும்போது நேற்று சொன்ன ஒரு கணவன் சிரித்த முகத்தோடு உள்ள போகணும், போகும்போது சுடுமூஞ்சியோட போகக்கூடாது. ஒரு கணவன் எப்படி போகணும், நேற்று தன்னுடைய வீட்டிற்குள் தன்னுடைய மனைவி வீட்டை செல்லும் போது வெளியில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எப்படி போகணும், சிரிச்சுக்கிட்டே போகணும்ண்டோம். அப்படி போகும்போது சலாம் சொல்லிட்டு போகணும்ண்டோம், சொன்னமா இல்லையா நேற்று, சலாம் சொல்லி உள்ள நுழையனே, முடிந்தால் உங்களுடைய மனைவியை நலம் விசாரிக்கணும், அன்பான வார்த்தைகளை போனதோடு பேசணும், கோபத்தை கொட்டி தீர்க்கக்கூடாது, கோபத்தோடும் செல்லக்கூடாது. அப்படி உங்கள் கணவர் உள்ளே வந்தால் மனைவி செய்ய வேண்டிய வேலை என்ன, அழகான வரவேற்பு. முதல்ல என்னது, அழகான வரவேற்பு, சிரித்த முகத்தோடு அந்த கணவனை வரவேற்க வேண்டும் ஒரு மனைவி. அவன் என்ன செய்யணும், சிரித்த முகத்தோடு வரவேற்கணும். யாரு மேலேயோ உள்ள கோபத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நினைக்கக்கூடாது, மாப்பிள்ளை நீங்களும் காட்டிடக்கூடாது. மாப்பிள்ளை உங்கள் மீது வெளியில் உள்ள கோபத்தை காட்டக்கூடாது நேற்று சொன்னோம். அதே மாதிரி ஒரு பெண்மணி, ஒரு மனைவி தன்னுடைய எந்த கோபங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் ஒதுக்கிறேன்னு, கணவன் வரும்போது ஒரு மனைவியாக இருக்கணும், சிரித்த முகத்தோடு அவனை நல்ல வார்த்தைகள் சொல்லி என்ன செய்யணும், உள்ள வரவேற்கணும். வந்ததுடன் அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன, சந்தோஷமான வார்த்தைகளை பேசணும். சில பெண்மணிகள் காத்து கிடப்பதுண்டு, எப்படா மாப்பிள்ள வருவான், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லலான்ட்டு. அது மாதிரி பொண்டாட்டியாக இருக்கக்கூடாது. உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுங்க, வேணான்னு சொல்ல, முதலிலே ஆறுதல் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லுங்க. இதை பேக்கில் வச்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கஷ்டமான துக்கமான வார்த்தைகள் செய்கிற சொல்கிறதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அது எப்போங்கிற நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா, ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் பார்த்திருப்பாள், சந்தோஷத்தையும் பார்த்திருப்பாள். உங்கள் கணவன் வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும், வந்ததோடையே ஒரு மெனுவை போட்டு கையில் கொடுத்தோன்னா வீட்டை விட்டு ஓடிடுவான். வந்த கையோடு வாங்க உங்களுக்கு தான் உட்காந்துருந்தேன், உங்கள் மகனுக்கு ஃபீஸ் இவ்வளோ வந்திருக்கு, நோட்டு புக்குக்கு இவ்வளோ வந்திருக்கு, அது இவ்வளோ இது இவ்வளோண்டா, வெளியில் இருந்து 1000 டென்ஷனில் வருவான். வந்ததோடு இது ஒரு மெனுவை போட்டு நம்ம கையில் கொடுத்தோம்டா என்ன செய்வான், நினச்சேன்டா
இதுதான் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே கடுப்பாக இருக்கும்மா. போகும்போது நீங்கள் உள்ளே வரும்போது இந்த மனைவிமார்கள் செய்ய வேண்டியது என்ன? அழகான வார்த்தைகளை சொல்லி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான உபசரிப்பு, சாப்பாடு கொடுக்கணுமா? கொடுக்கணும். அந்த எந்த சாப்பாடை உணவை விரும்பி சாப்பிடுவாரோ என்ன செய்யணும்? அதை கணவனுக்கு தயார் செய்து கொடுக்க வேண்டும். இது ஒரு பெண்ணுடைய தன்மை. இதையெல்லாம் சகாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். ஒரு நல்ல மனைவி இப்படி இருக்கணுங்க. அதற்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். பலரும் கேள்விப்பட்டிருப்போம். உம்மு சுலைம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சிறந்த கணவன் மனைவி தம்பதி. சகாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கணவன் மனைவி தம்பதிக்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவங்க யாரு? அபூ தல்ஹா மற்றும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஒரு நாள் வியாபாரத்திற்காக கிளம்புறாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. கிளம்பும் போது மகனுக்கு கடுமையான உடல்நிலை சரியில்லை, கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு தகப்பனுக்கு யதார்த்தத்தில் என்ன உணர்வு? மகன் படுத்த படுக்கையில் கிடக்கார், கடுமையான உடல்நிலை சரியில்லை என்றால் என்ன நிலங்க வரும் உங்களுக்கு எனக்கு? நாளைக்கு நமக்கு ஃப்ளைட்டுங்க, நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு வரேனே, இன்றைக்கு மகன் படுக்கையில் கிடக்கிறான், வர முடியுமா? வந்து அவனை நல்ல தகப்பேன்னு சமுதாயம் அங்கீகரிக்குமா? என்ன செய்வோம்? அடுத்த கட்ட வேலை டிக்கெட் டேட்டை மாற்றுவோம். மாற்றுவோமா இல்லையா? ஏன் மகன் காய்ச்சல் கிடையாது, மகனுக்கு வயிற்றுவலி கிடையாது, அதுதான் கூட நம்மளால் தாங்க முடியாது. மகன் படுக்கையில் கிடந்துட்டாண்டா. அபூ தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் படுக்கையில் கிடக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு போக மனசில்லை, மனைவி அனுப்புகிறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன். போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே என்ன ஆயாச்சு? என்ன ஆயாச்சு? உள்ள வஃபாத் ஆயாச்சு. கணவன் வர்றாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் மேட்டர் சொல்லிட்டாங்க. செய்தியை யார் என் கணவன்ட்டு சொல்லக்கூடாது. ஒரு பெண் இப்படி இருக்கணுங்க. அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு தான் பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி கேளுங்க இன்ஷாலா. அப்போ ஒரு மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உம்மு சுலைம் நினைச்சுறாங்க, மிகப்பெரிய ஒரு வர உதாரணமாக இருக்காங்க. கணவன் வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிட்டாங்க, மேட்டரை யாரும் போட்டு உடைக்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் என் புருஷனை. கணவன் வர்றாங்க, வந்ததோடு என்ன கேட்பார் அவர்? என்ன கேட்பாங்க? போகும்போது பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிதானே. அப்போ வந்ததோடு கணவன் என்ன கேட்பார்? புள்ள எப்படி இருக்கான்? அப்போ மனைவி சொல்கிறாங்க, ஹூபி ஹைர், அவன் நல்லா இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? நல்ல நிலையில் இருக்காரு. அவங்க சொன்ன அர்த்தம் என்ன? என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க? மறுமையில் நல்ல நிலையில் இருக்காரு. புரியுதா? சில ஹெக்மத்தான விஷயங்கள்லாம் சகாப பெண்மணிகள் வாழ்க்கையில் தான் பார்க்கணும். நல்ல நிலையில் இருக்காரு, இங்கே இருக்காருன்னு சொல்ல, அவர் அல்லாட்ட இருக்கார் நல்ல நிலையில். அப்படி ஒரு ஹெக்மத்தான வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்து ஹதீஸில் எப்படி வருதுண்டா, தன்னை எப்பொழுதையும் விட அலங்கரித்துக் கொள்கிறார். எப்போதை விட என்ன செய்கிறாங்க? அலங்காரம் செய்து தன்னுடைய கணவனோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. குறிப்பாகவே நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சிடும். இது வந்து அல்லாஹ் சொல்லக்கூடியங்க, நம்ம சொல்லலை. சக்கீனத்தே அங்கே தான் இருக்குது. எவ்வளவு கவலை இருந்தாலும் சரி, திருமணமானவர்கள் தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஈடுபட்டால் பல கவலைகள் மறந்து விடும். அல்லாஹ் வச்சுருக்கான் அப்படி. அப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. ஈடுபட்டதற்கு பிறகு இது தாங்க ஒரு பெண் கடைபிடிக்க வேண்டிய முறை. ஃபஸ்ட்டு சந்தோஷமாக வரவேற்றாச்சு, சந்தோஷங்களை கொடுத்தாச்சு, அதுக்கு பிறகுதான் துக்கத்தை வச்சுருக்காங்க. தாய்மார்களே நீங்களும் கவனிங்க, துக்கத்தை இப்படி தான் சொல்லணும். முதல்ல நினச்சேனே கணவனை குஷிப்படுத்தணு, அதற்கு பிறகு சொல்கிறாங்க, எங்க நம்மக்கிட்ட ஒரு ஆள் ஒரு பொருளை தர்றாரு. சொன்ன விதத்தை பாருங்க, சொன்ன விதம் எப்படிப்பட்டதுண்டா, நம்மக்கிட்ட ஒரு ஆள் ஒரு பொருளை தர்றாரு, தந்துட்டு அவர் ஒரு டேட்டு சொல்லி கேட்குறாரு, என்ன செய்வோம்? அப்போ கணவர் சொல்கிறாரு, கேட்ட நாளில் கொடுத்துருன்னு நம்ம இதுனே, கேட்ட நாளில் கொடுத்துருனே. உடனே உம்மு சுலைம் சொல்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு நம்ம பிள்ளைய தந்தான், அவன் அவனுக்கு ஒரு டேட்டு கொடுத்துட்டான், அவன் கேட்ட நாளில் நான் கொடுத்துட்டேன், எதான் செய்ய முடியுமா? அந்த பொண்டாட்டி எதான் செய்ய முடியுமா? சொன்ன விதம் எப்படி பாருங்கள், சுபஹானல்லாஹ். இதுதான்
சஹாபாக்களுக்கு உள்ள ஹிக்மத்துங்கிறது. இதை பெண்கள் பழகன, மாப்பிள்ளைகிட்ட அடி வாங்குற விஷயமா இருந்தாலும் ஹிக்மத்தா சொல்லிடுறேன், தப்பிச்சுக்கிறேன்னு. அடி வாங்குற விஷயமா இருக்கும், அதை கூட சொல்லக்கூடிய விதத்தில் சொன்னோன்னு பிரச்சனை கிடையாது. சில நேரங்கள், பல நேரங்கள் ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும், சந்தோஷமான விஷயத்தை கூட இவன் அடி வாங்குற மாதிரி சொல்லிவிடுவான், அதுதான் பிரச்சனை. அடி வாங்குற விஷயத்தை கூட சந்தோஷமா சொல்றதுக்கு வழிகாட்டி தந்த மார்க்கம் என்னது? இஸ்லாம். அப்ப சொல்றாங்க, நமக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளைய தந்தான், அவன் வேற டேட் கொடுத்து கேட்டா நான் கொடுத்துட்டேங்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? கோபம் வருது. இந்த கோபத்தோட யாரை பார்க்க போறாங்க? காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. என் மனைவி இப்படி நடந்துகிட்டா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரே வார்த்தை சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்குமா, அல்லாஹ் உங்களுடைய இரவுல பரக்க செய்வானாக. முடிஞ்சு போச்சு. உங்க இரவுல என்ன செய்வான்? பரக்கத்து செய்வான். அப்படி செஞ்சதுனாலத அருமையான பிள்ளைகள்லாம் கிடைச்சு, அனஸ் போன்ற பிள்ளைகள், நல்ல நல்ல பிள்ளைகள் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா எப்படி கிடைச்சிச்சு? அவர்கள் செய்த பிரார்த்தனை காரணம் சாலிகான பிள்ளைகள் எல்லாம் கொடுத்தான். அப்போ ஒரு மனைவி கணவனிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் முதலாவது, உங்கள் கணவன் வரும்போது அழகான வரவேற்பு இருக்க வேண்டும். இதை பெண்மணிகள் கடைபிடிச்சிட்டா பாதி விஷயம் சால்வ் ஆயிருங்க. அழகான வரவேற்போடு அடுத்து அந்த கணவனுக்கு என்னென்ன வேலைகளை இவங்க செய்யணும்டா? மாப்பிள்ளைகிட்ட பேசும்போது தேவையான பேச்சிலே இருக்கணும். சில பெண்மணிகள் திறந்து விட்டாங்கன்னா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், அது சில மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. அந்த மாப்பிள்ளைகள் எதிர்பார்ப்பது உண்டு, எப்போ வாயை மூடுவா அப்படிங்கிற மாதிரி பேசுனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நோ, அது கூடாது. தேவையான பேச்சுக்கள், அந்த பேச்சும் கூட கனிவான முறையில் இருக்கணும், ரொம்ப ஹார்டாக போயிடக்கூடாது. கனிவான பேச்சு, தேவையான பேச்சு. வக்கூலு கவுலன் சதீதா, அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னது? வக்கூலு கவுலன் சதீதா, நீங்கள் பேசினால் தெளிவாக பேசுங்கள். வக்கூலு கவுலம் மஅரூஃபா, நீங்கள் பேசினால் நல்ல பேச்சுக்களை பேசுங்கள். அப்ப நல்ல பேச்சுக்கள், கனிவான பேச்சுக்கள் தான் ஒரு மனைவியுடைய வாயிலிருந்து கணவன் எதிர்பார்ப்பார். இதை நாம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அப்ப அந்த கணவன் ஒரு உள ரீதியாக ஒரு சந்தோஷம் அவருக்கு ஏற்படும். என்ன கவலை இருந்தாலும் என் மனைவி அவளுடைய தரப்பிலிருந்து என்னை அழகாக வரவேற்பாள். எப்படிலாம் வரவேற்பா? அவள் தன்னுடைய அழகான பேச்சுக்களால் வரவேற்பாள், அவள் தன்னை அலங்காரத்தால் வரவேற்பாள், அவள் தன்னை எனக்கு எனக்காக நேரம் ஒதுக்குவதிலே வரவேற்பாள் என்ற ஒரு எண்ணம் யார்கிட்ட வரணும்? கணவனுக்கு வரக்கூடிய அளவிற்கு மனைவிமார்கள் அமையணும். அடுத்து பாருங்க, கணவன் வந்தால் உணவு கொடுக்கணும். இந்த உணவை பொறுத்தவரை கணவன் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் அவன் விரும்பக்கூடிய உணவுகளாக இருக்கணும். சில வீடுகளில் தொடர் கதையாக இருக்கும், ஏண்டி உனக்கு இதை விட்டால் சாப்பாடே இல்லையான்னு கேட்குற கணவன்லாம் இருக்கு, இருக்கா இல்லையா? இந்த பருப்பானத்தையும் இந்த அப்பளத்தையும் விட்டால் உனக்கு ஒன்றுமே தெரியாதா? யா அதுக்கு என்ன வாம்பாங்க? சமைச்சு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நம்ம கேட்போம், ஏப்பா இந்த பருப்பானத்தையும் இந்த அப்பளத்தையும் விட்டால் உனக்கு ஒன்றுமே கிடையாதா? ஏன் எல்லோரும் தான் தின்றுட்டு போகிறாங்க. எப்படியா தின்றுட்டு போகிறாங்க? அப்போ நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோம் பார்த்துக்கிறோங்க. சில கலவன்மார்களுக்கு உண்டு என்ன ரேஞ்சு, திங்கிறது எது திங்கும், திங்கிறதுன்னா ஆடு மாடுக்கு சொல்லுவாங்க, சொல்லுவது உண்டு. எல்லோரும் தான் தின்றுட்டு போகிறாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன தின்னுங்க அப்படிங்க. எப்படியா தின்னுங்க? யார் உழைச்சி கொடுக்கறது யோசிக்க வேணாமா? யார் காசு யோசிக்க வேணாமா? அப்போ கணவனை உணவின் மூலமாகவும் என்ன செய்யலாம், ஒரு மனைவி சந்தோஷப்படுத்தலாங்க. அவன் விரும்புவதை சமைத்து கொடுங்கள். நேரம் கிடைக்கும் என்று சொன்னால் விடுமுறை நாட்கள்லாம் கிடைச்சிச்சுண்டா கணவனுக்கு விதவிதமான உணவு உபகாரங்கள், இதெல்லாம் அவன் எதிர்பார்ப்பாங்க ஒரு மனைவிட்ட இருந்து. இருக்கே இல்லையா எங்கள் ஒரு கணவன்கிட்ட? இருக்கே இல்லையா உங்கள்கிட்ட? எல்லாம் இல்லையா? அல்லாஹ் பார்த்துன்னு இல்லைன்னா ஏதோ உங்கள் வீட்டில் வேற மாதிரி நடக்குதுன்னு அர்த்தம். எதிர்பார்க்குறவங்கள்ட்ட இருக்கும் சரியா? இல்லை அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான், ஆஹா மாப்பிள்ள கேட்டுட்டுனா அங்கே வேற மாதிரி நடக்கும்ட்டு. அப்போ என்ன நம்மள்கிட்ட எதிர்பார்க்கணும்,
நம்ம மனைவிட்ட இருந்து, நான் விடுமுறையில் இருந்தால் என் மனைவி செஞ்சு தருவா, நான் விரும்பினதை கொண்டு வந்து தருவா, இல்லைன்னு அவன் கேட்கணும் வந்து. உங்களுக்கு என்னங்க வேணும்? இன்னைக்கு லீவு நாள் தானே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சமைச்சு தர்றேன். இப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண். அப்படி இருக்கிறோமா என்று இந்த சபையில் பெண்கள் என்ன செய்யணும், யோசிக்கணும். இது ஒரு விஷயம். உணவின் மூலமாக கணவனை என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். அடுத்து அலங்காரங்கள் மூலமாக என்ன செய்யணும், அலங்கரித்துக் கொள்வதும் யாருக்காக, யாருக்காக இருக்கணும், கணவனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். நேற்றே சொன்ன ஒரு பெண் வெளியில் அலங்காரத்தை வெளிப்படுத்தினால் அவள் யாரு, யார் சொன்னாங்க ரசூலா, ஜானியா, அவள் விபச்சாரி என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ நாம் நறுமணம் பூசலாம், கணவனுக்கு பிடித்த நறுமணங்களை பூச வேண்டும். கணவன் நெருங்கக்கூடாது, நாம் பிடிக்காத சண்டை போட்டக்கூடாது. இது எனக்கு பிடிக்கும், என் புருஷனுக்கு பிடிக்காது, இதை போட்டு அவர் பக்கத்தில் வரமாட்டாருங்கிற நினப்பில் வந்துடக்கூடாது. கணவனுக்கு பிடித்த நறுமணங்களை பூச வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தருதுங்க. அவர்களுக்கு பிடித்த மாதிரி என்ன செய்யணும், ஆடை அலங்காரங்களை செய்து கொள்ளலாம். கணவனுக்காக மட்டும், கணவனுக்காக மட்டும் பிடித்ததை போல ஆடை அலங்காரங்கள் செய்து கொள்வது. இப்படியாக என்ன செய்யலாம், ஒரு கணவனை மனைவி என்ன செய்யலாம், மகிழ்ச்சியை ஊட்டலாம். இது ஒரு விதம், சரியா? அடுத்ததா பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது ரொம்ப முக்கியமானது, அப்படித்தானே, இது ரொம்ப முக்கியமானது. மனைவிட்டே இருந்து அலங்காரத்தை எதிர்பார்க்கறது, வாசனை எதிர்பார்க்கறது, இதெல்லாம் யதார்த்தமானது. நம்ம என்ன செய்யறது, கிச்சன்ல நின்ற ஸ்மெல்லோட போய் நின்றா எதிர்பார்ப்பான அவன், இதை விரும்புவானா? அப்ப என்னது, நாம் எதிர்பார்ப்பது எப்படி இருக்கணும்டா, நம் எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அளவில் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அலா உஹ்பிருக்கும் பி கைரின் மா யக்னிஸுல் மர், அலா உஹ்பிருக்கும் பி கைரின் மா யக்னிஸுல் கைர் மர். ஒரு மனிதன் சேர்த்து வைக்கக்கூடிய கன்ஸ் என்று சொன்னால் பொக்கிஷம் என்று சொல்வார்கள் அரபியில், பொக்கிஷம் சொல்லுமா இல்லையா? ஒரு மனிதன் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்களிலே சிறந்ததை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, சஹாபாக்கள் வேணாண்டா சொல்லுவாங்க, மனுஷன் சேர்த்து வைக்கிறதுல சிறந்த பொக்கிஷம். ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள், அறிவிங்க யா ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா நதர இலைகா சர்ரத்துகு, அது யார் என்று சொன்னால், அல் மர்அத்து சாலிகா, சாலிகான பெண் தான் அவள். ஒரு மனுஷன் சேர்க்கிறதுல சிறந்த பொக்கிஷம் எதுங்க, எது, சாலிகான பொண்டாட்டி, சாலிகான மனைவி. அந்த சாலிகான மனைவிக்கு ரசூலுல்லாஹ் என்ன அடையாளம் சொல்றாங்க, இதா நதர இலைகா சர்ரத்துகு, அவளை அவன் பார்த்தால் அவ சந்தோஷமாக்கிடுவா. இப்படி இருக்கணும், அப்படியே கண்ணால பார்த்துட்டா போதும் மாப்பிள்ள சந்தோஷப்பட்டு. இது சாலிகான பெண்மணிக்கு அழகு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுங்க, நாம் சொல்லல, கூடுதல் குறைவெல்லாம் இதுல கிடையாது. அடுத்து ரசூலா சொல்றாங்க, இதா காப அன்கா ஹஃபிலத்துஹு, அவன் இல்லாத நேரத்தில், அவளை விட்டு அவன் சென்று விட்டால், வேலைக்கு சென்று விட்டால், வெளிநாட்டிற்கு சென்று விட்டால், அவள் தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாப்பாள். ஹஃபிலத்துஹுனா என்னது, தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாப்பாள், தன்னுடைய பத்தினித்தனத்தை பேணுவாள். ரசூலுல்லாஹ் மூன்றாவதா சொன்னாங்க, அவளுக்கு எதையாவது ஏவினால் உடனே கட்டுப்பட்டு விடுவாள். புருஷன் சொல்லியாச்ச உடனே, எதற்கு மட்டும் கூடாது, மார்க்கத்திற்கு முரணானதுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடாது. அது புருஷன் சொன்னாலும் சரி, எவர் சொன்னாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணா சொல்றாரு, மாப்பிள்ள வா தர்காக்கு போங்கிறாரு, போயான்னு அங்கே கட்டுப்படக்கூடாது. மௌலூது ஓதனை சோறு சாப்பிடுங்கிறார் மாப்பிள்ள, போயான்றுன்னு அங்கே கட்டுப்படக்கூடாது. எங்கே கட்டுப்பட வேண்டும், மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயங்களுக்கு கட்டுப்படணும். உடனே மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு எந்த பெண்மணியும் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிகான பெண்களுக்கு அடையாளம் என்ன சொல்கிறாங்க, அவன் பார்த்தால் மகிழ்ச்சியை கொடுத்துடணும். ரொம்ப பிரச்சனைங்க இன்னைக்கு, பார்த்தால் மகிழ்ச்சி தரக்கூடிய மனைவிகளாக நம்ம மனைவி இருக்கணும். நம் கணவனுடைய பார்வை நம் மீது மட்டுமே படணும்னு ஒரு மனைவி விரும்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேக்குறாங்க, யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவை யார் ஃபாத்திமா, யார் ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் மட்டுமல்ல,
ஒரு பெண் எப்படி ஒழுக்கசீல பெண்ணாக வாழ வேண்டும் என்பதற்கு பெண்ணினத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்த பெண்மணிதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால தான் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, சொர்க்கத்து தலை வீண்டாங்க. சும்மா இந்த பதவியை கொடுப்பாங்களா ரசூலுல்லா? சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி யாரு? யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் சொன்னாங்க? அந்த பெண் இந்த உலகத்தில் வாழும் போது சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக ஆகக்கூடிய எல்லா தகுதியையும் பெற்றிருந்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, ஐயு ஷையின் கைருல் லில் மர்ஆ, பாத்திமாவே ஒரு பெண்ணுக்கு அழகு எது, ஒரு பெண்ணுக்கு எது சிறந்தது? இன்னைக்கு இந்த கேள்வியை நம்ம பொண்டாட்டிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நம்ம மனைவிட்ட இதை கேட்குறோம், ஒரு பெண்ணுக்கு எது அழகு? நம்ம மனைவியாக இருந்தால் சொல்லுவாங்க, நல்ல ஆடை உடுத்தினால் அழகு சொல்லுவாங்களா இல்லையா? அவள் வெள்ளையாக இருந்தால் அழகு, பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் அழகு, வசீகரமான தோற்றத்தில் இருந்தால் அழகு, நல்ல நகைநட்டு போட்டிருந்தால் அழகு. இப்படி சில பெண்கள் உண்டு. என்ன செய்யணும்? வெளியில் நகையெல்லாம் போட்டு காட்டினாங்கன்னா அது அழகு. இப்படி எதையாவது ஒன்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய பிள்ளையை பார்த்தீங்களாங்க, சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தரா ரஜுலன் லா யராஹா ரஜுலுன், இந்த உலகத்தில் அழகான பெண் யார் என்று சொன்னால் அவள் அந்நிய ஆணை பார்க்க மாட்டாள், அந்நிய ஆணுடைய பார்வை அவள் மீது படவிட மாட்டாள். என்ன வார்த்தை பாருங்க, அல்லாஹ் தரா ரஜுலன் லா யராஹா ரஜுலுன், அவள் அந்நிய ஆணை பார்க்க மாட்டாள், அவள் மீது அந்நிய ஆணுடைய பார்வை படவிட மாட்டாள். இவள் தான் நல்ல பெண்மணி என்றார்கள், அழகான பெண்மணி என்றார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபலம்மகா இலைஹி, ரசூலுல்லாஹ் தன்னோடு அணைத்துக் கொண்டு சொன்னார்கள், துர்ரியத்தம் பஅதுஹா மின் பஅத், என் இனமல்லவாணி என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். என்ன சொல்லுவா வேற? என் இனமல்லவாணி, என் பிறப்பல்லவாணி, என் சந்ததி அல்லவாணி என்று ரசூலுல்லா தன்னோடு அணைத்து பாத்திமாவை பாசமாக சொன்னார்கள். இந்த உணர்வு இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்கள்ட்டே வரணுங்க, நம்முடைய எல்லா பெண்மணிகளுக்கும் வரணும். நல்ல பெண்ணுக்கு அடையாளம் எதுங்க? கணவனுடைய பார்வை என் மீது பர வேண்டும், வேறு எந்த அந்நியனுடைய பார்வையும் என் மீது பட்டுவிடக்கூடாது. சொன்னது மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டு வாசல்ல. உள்ள ஒரு ஆள் போயாச்சு, யார் என்று தெரியல. நல்லா கவனிங்க, இதை வந்து சிலர் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு சொல்லுவாங்க, அது லைஃபான ஹதீஸ், நடந்தது இவ்வளவு வரையும் சரியானது. யார் என்று தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, அலியை யாரோ உள்ளே சென்ற மாதிரி தெரிஞ்சு. என்ன சொல்கிறாங்க? யாரோ உள்ளார போன மாதிரி தெரிஞ்சு. அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரும் சொல்ல அப்படிலாம் யாரும் போகலை, நான் வேணா போய் பார்த்துட்டு வர்றேன். யார் இருக்கா உள்ள? யார் இருக்கா? அலி ரலியல்லாஹு மனைவி யார்? பாத்திமா ரலியல்லாஹு உள்ளே இருக்காங்க. பாத்திமாவை யாரும் உள்ளே வந்தாங்களா? அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, இல்லைங்க நான் தான் வந்தேன். எப்படி? நான் தான் வந்தேன். அப்போ ஒரு பெண் உள்ளே நுழைந்தால் கணவனுக்கும் தெரியலை, வாப்பாக்கும் தெரியல, ரெண்டு பேரும் பார்க்க அனுமதி இருக்கா இல்லையா? அனுமதி இருக்கு. ஆக என்ன அர்த்தத்தில் அந்த ஹதீஸை விளங்கணும்டா, தன்னுடைய கணவன் மற்றும் தன்னுடைய வாப்பா அவர்கள் கூட பார்க்காத அளவிற்கு வீட்டுக்குள்ளே போனாங்கண்டா, இந்த பெண்மணி வெளியில் எப்படி நடந்திருப்பாங்க? இப்படிப்பட்ட பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் கணவன்மார்கள் தன்னால் சந்தோஷப்பட்டுருவாங்க இன்ஷால்லா. யாராச்சும் மறுக்க முடியுமா? உங்கள் பெண் உங்களுக்கு மட்டும்தான், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு மட்டும் தன்னுடைய ஆடையே அலங்காரத்தை எல்லாவற்றையும் வெளிக்காட்டி உங்களை சந்தோஷப்படுத்தி மற்றவர்கள் யாருடைய பார்வையும் என் மீது விடக்கூடாது என்று நினைத்தால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள், என் மனைவியை போன்று யாரும் கிடையாது என்று சொல்லுமா இல்லையா? அப்படி பெண்மணியாக உருவாகியவர் தான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ ஒரு பெண் இயல்பில் தன்னுடைய கணவனுக்கு இதை என்ன செய்யணும்?
செய்து கொடுக்க வேண்டும். அலங்காரம் மற்றும் நறுமணம் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை இது ரொம்ப முக்கியங்க. இதில் நிறைய பெண்கள்கிட்ட பலகீனம் இருப்பது சில நேரங்களில் கணவன்மார்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது காரணமாயிரு. யதார்த்தம் சில கணவன்மார்கள் தவறு செய்வதற்கு காரணம் இந்த குடும்ப உறவு, தாம்பத்திய உறவு சரியாக இல்லாமல் போனது. இதை இஸ்லாம் ரொம்ப பேசுதுங்க. சில நேரங்களில் நாம் பேசும்போது கூட ஏன் ஆலிம் சார் இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு யோசிப்பது உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு பேசுகிறாங்க பாருங்க. இதா தஅர் ரஜுலு இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை குடும்ப வாழ்க்கைக்காக அளித்தால், தன்னுடைய விருப்பின் பக்கம் அழைத்தால், ஃபஅபத், அந்த பெண்மணி மறுக்கிறாள். அட போயா வர முடியாது அப்படிங்கிறா. என்ன சொல்கிறா? அட போயா வர முடியாதுங்கிறா. ஃபபாத கல்பானுன் அலைகா, வரலைன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூப்பிட்டு நம்ம மனைவி வரலைன்றா குடும்ப வாழ்க்கைக்கு, நாம் அவ மேலே கோபமாக இருப்போம். நபிகள் நாயகம் செல்லான்னு சொல்கிறாங்க, அவள் மீது அந்த கணவன் கோபத்தோடு இருந்தால் லஅனத்துல் மலாயிக்கத்து ஹத்தா துஸ்பிஹ, காலை பொழுதை அடைகின்ற வரை, எதுவரை? காலை பொழுதை அடைகின்ற வரை அவளுக்கு வானவர்களுடைய சாபம் உண்டு. அல்லாஹ் காப்பாத்தனுங்க. வானவர்கள் சபித்தா யார் சபிப்பாடுத்து? வானவர்கள் சபித்தா ஆட்டோமேட்டிக்கா யார் சபிப்பா? அல்லாஹ்வுடைய சாபம். அப்ப இந்த சாபத்தோடு ஒரு பெண்மணி மரணித்து விட்டால் என்ன நல? சாபத்திற்குரிய பெண்ணாகத்தான் அல்லாஹ் சந்திக்கணும். அப்படி தானே, இந்த சாபத்தோடு ஒரு பெண் மரணிச்சிடறாங்க, மௌத்து ஹயாத்து எப்பன்னு தெரியாது. இதே சாபத்தோடு கணவன் அணைத்து அதை மறுத்து ஒரு பெண்மணி தன்னுடைய இரவு நேரத்தை கழிக்கிறாள், அந்த நேரத்திலேயே மரணித்து விடுகிறாள் என்று சொன்னால், அதே சாபத்தோடு நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லில் மர்அத்து அன் தஸூம வ ஜௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇத்னி. ஒரு பெண்மணி ஃபர்லான நோன்பல்லாமல் சுன்னத்தான நோன்பு நோற்பதற்கு அனுமதி கிடையாது. எப்ப? கணவன் ஊரிலே இருக்கும்போது அவன் அனுமதி இல்லாமல். எது? கணவன் ஊரில் இருந்தா நினைச்சேனே, பெண்மணிகள் இஷ்டத்துக்கு நோன்பு வைக்கக்கூடாது. ஃபர்லு ஓகே, அது கடமை நிறைவேற்றியாகணும், அதுக்கு புருஷனுடைய அனுமதி எதிர்பார்க்க கூடாது. சுன்னத்தான நோன்புகள் நோக்கும் போது யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? கணவனிடத்திலே அனுமதி வாங்க வேண்டும். சுன்னத்தை சுன்னத்தாக தான் பார்க்கணும். அந்த நேரத்தில் அவனுக்கு தேவை ஏற்படலாம், அவன் அழைக்கலாம். நீ நோன்பு வைத்திருந்தால் உன்னை வானவர்கள் சபிப்பார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு இபாதத், நோன்பு இபாதத்தா இல்லையா? ஒரு இபாதத்தை கூட கணவனுடைய அனுமதி கேட்டு செய்யணுண்டா, எவ்வளவு முக்கியமானதுங்க. ஒரு இளைய சகாபி ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட்டை கொண்டு வர்றாங்க. ஒரு இளைஞர் ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு வர்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? என்ன கம்ப்ளைண்ட்டு? யார் ரசூல் அல்லா, என் பொண்டாட்டி ஒரே நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கா கம்ப்ளைண்ட். இதுதான் கம்ப்ளைண்ட், என் மனைவி நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கா. அதோட ரசூல் சல்லா அலிஸ் நினைக்கிறாங்க, இந்த பெண்மணி எதிர்பார்த்து என்ன தெரியுமா? என்ன நோன்புக்கு தடையா? அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை கேட்க போகிறாங்களா? ரசூல்லா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறாங்க, அவருடைய அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்க கூடாதுங்கிறாங்க. அந்த பெண்மணி எதிர்பார்த்தது வேற. ரசூல்லா சொன்னது என்னது? உன் கணவனுடைய அனுமதி வேணும் நீ சுன்னத்தான நோன்பு வைக்க. அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொல்லி அனுப்புனாங்க. ஒரு இளைஞன், அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அதுதான் வயது. அப்ப இந்த அளவிற்கு என்ன செய்து கணவனுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குதுங்க. கணவன் பொருந்தி கொண்ட நிலையில் ஒரு மரணித்தால் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, அவளுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். எனவே கணவனை மகிழ்விப்பதற்கு என்னென்ன வழிகளோ அத்தனை வழிகளையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுல ஒண்ணு, பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படை காரணத்தில் ஒன்று பொருளாதாரம். மாப்பிள்ளை கொடுக்குற பொருளாதாரத்தை பொருந்திக்கிறது இல்லை. பல கட்டங்களில் என்ன கொடுத்தாலும் பொருந்துறது இல்லை, அது வேற. பல கட்டங்களில் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் அவனை ஒரு மிஷின் மாதிரியே ஆக்கியாச்சு. போங்க 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 தள்ளி விடுறதுக்கு தான் என்ன வேலையோ அதெல்லாம் நடக்கும்.
அப்ப கணவன் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ன செய்யணும், பொருந்தி கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்கள்ல கணவன் உடல்நிலை சரியில்லாமல் 2-3 மாசம் படுக்கையில் கிடக்கலாம், இருக்கா இல்லையா? சில நோயின் காரணமாக கிடக்கலாம். இந்த நோயாளியை கட்டிக்கிட்டு வந்துடக்கூடாது இந்த பேச்சு. என் மாப்பிள்ள நல்ல நிலையில் இருக்கும்போது தந்தாரு, இப்ப தரல, சமாளிப்போன்ஷா. ஹலாலான வழியில் நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு என்ன வழியை பார்ப்போம்? இப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி. சில நேரங்களில் விபத்து கூட ஏற்பட்டு விடலாம், படுத்த படுக்கையிலே கிடந்துடலாம். அதனால நொண்டியை வச்சு காலம் தள்ள முடியுமான்னு என்ன செய்யறது, தவறான வழிக்கு போக முடியுமா? இல்ல கணவனை தூக்கி போட்டு போயாண்டு போகிறதா? நல்ல மனைவிக்கு அதை அடையாளம் கிடையாது. அவன் நொண்டியாக இருந்தால் கூட அவனை வைத்து பொருந்திக் கொள்ள வேண்டும். ஏன் இஸ்லாம் அதை விரும்புதுங்க? இந்த பொருத்த மனைவிகளுக்கு மத்தியில் வந்துட்டா நிறைய கணவன்மார் வெளிநாட்டை விட்டு வீட்டுக்கு போயிடும். நிறைய பேர் நாளைக்கு பெட்டியை கட்டுவோங்க. நம்ம நான் கொடுக்கறத என் பொண்டாட்டி எனக்கு போன சொல்ற, உடனே வாங்க, உடனே வாங்க, நீங்க தர்றது போதும், நம்ம பார்த்துக்கிறோம் கஷ்டமோ நஷ்டமோ. இருப்போமா சொல்லுங்க, இருப்போமா? பல பேர் இருக்க மாட்டோம் உண்மையிலேயே. அப்ப அதை பொருந்தி கொள்ள வேண்டும். நாப்பிள கொடுக்கறது இது போதும் சார்லா. இன்னைக்கு பிரச்சனையை பொருந்திக்கிறாத நிராகரிக்கிறது பிரச்சனை. பிரச்சனையுடைய அஸ்திவாரனை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறது வந்து உள்ள உள்ள வாங்குது. எது மாதிரி ஆயிடுச்சுண்டா, பெரிய குடோனு மாதிரி கடைசியில் மாறி போயிருது. எவ்வளவு போட்டாலும் போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு போட்டாலும் உள்ளக்க போய்கிட்டே இருக்கு. நாம லீவுல போனா கூட எப்ப போவாருன்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடுது. 2 மாசம் லீவுல போறோம், சில நேரங்களில் பணம்லாம் இல்லாமல் கூட போய் சேருவோம். அவ்வளவு நாள் பணம் அனுப்பியிருப்போம். சில இக்கட்டான தருணங்களில் பணம் இல்லாமல் போய் சேருவோம். அப்போ என்ன செய்யணும் இந்த மனைவி? சரி, இவ்வளோ காலமாக பணம் அனுப்புனாரு, பணம் இல்லாமல் வந்துட்டாரு, ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதையே முத பிரச்சனையாக வச்சிருவான். ஏ, 2 மாதம் லீவில் வந்திருக்கா, காசு எங்க அப்படின்னு கேட்பான். இல்லைப்பா, அதான் எல்லாத்தையுமே அனுப்பிட்டேனப்பா, எல்லாத்தையும் அனுப்புனா இப்போ 2 மாதம் உமக்கும் வச்சு சேர்த்து கொடுக்கணுமே. எப்படியா, உமக்கும் சேர்த்து போடணுமே? அப்போ சேர்த்து போடுறது என்ன நிலைமையில் வச்சுருக்காங்க வருங்க பாப்பா. இப்போ நம்ம பல பேருக்கிடையே நிலைமை என்னென்னா, ஏதோ அவங்க கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பெண்களுடைய ஃபீலிங் என்ன தெரியுமா, நான் தர்றேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உழைக்கிறது நம்ம, கஷ்டப்படுறது நம்ம, முதலாளிகிட்ட திட்டு வாங்குறது நம்ம, அவன் பைத்தியக்காரத்தனமான வேலை சொன்னாலும் அதை ஊன்னு தலையாட்டிக்கிறது நம்ம. இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் கொடுத்தாலும் கூட அங்கே என்ன நிலைமையில் வீட்டில் பல பேர் இருக்கோண்டா, அல்லாஹ் காப்பாத்தன்னு சில நல்ல பெண்களும் இருக்காங்க அவங்களே தவிர. சிலருடைய நிலைமை எப்படி ஓடுதுண்டா, அவங்க கொடுக்குற மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. வீட்டுக்கு போனதற்கு பிறகு என்ன கிடைக்குது நமக்கு, கொடுக்கறே திண்டுச்சு எந்திரிச்சு போங்கிறாங்க. அதில் கிராஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது நம்மளால, முடியுதா? அப்ப இந்த நிலை எதனால் ஏற்பட்ட சொல்லுங்க. கணவன் கொடுப்பதை பொருந்தி கொள்ள வேண்டும். இது ஒரு மனைவிக்கு ரொம்ப முக்கியமான கட்டங்களில் ஒன்றாக இஸ்லாம் பார்க்குது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உந்துரு இலாமன் அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலாமன் ஹுவ ஃபவ்கக்கும். எப்பயுமே நமக்கு கீழே உள்ளவனை பார்த்தா சந்தோஷம் தாங்க. எதனால் நம்ம வீணாக போகிறோம் தெரியுமா, எப்பயுமே நமக்கு மேலே உள்ளவனை பார்க்கறதுனால தான் வீணாக போகிறோம். 8th வீட்டுக்காரி 5000 ரூபாய்க்கு சட்டை எடுத்துட்டா, சேலை எடுத்துட்டா, நானும் எடுக்கணும். இங்கே எதனா பிரச்சனை, 8th வீட்டுக்காரி 5000 ரூபாய்க்கு சேலை எடுத்திருக்கா, பக்கத்து வீட்டுக்காரி 1000 ரூபாய்க்கு எடுத்திருக்கா, நான் 2000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன், நான் யாரை பார்க்கணும்? 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்தாலும் அவளை பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பயானில் கேட்ட உதாரணம் தான். ஒரு நபருக்கு ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குங்க, ஒரு நபருக்கு ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் வந்து 30 ஆட்டை விட்டு வளர்க்குறது ஆடு. அப்போ மனைவிக்கு அது பிடிக்கவே இல்லை. மனைவிக்கு என்ன செய்யலை, பிடிக்கவே இல்லை. என்னையா இது இந்த வீட்டில் ஆட்டை வேற வச்சு மேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பிரச்சனை, மன நிம்மதியே இல்லை. இந்த ஆள் என்ன செய்யலாம், விட முடியல.
என்ன செய்யலான்ட்டு. அப்போ அந்த அந்த அறிஞர் கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்குறாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். வெளியில் கட்டியிருக்க 30 ஆடையும் வீட்டுக்குள்ள விடு அப்படிங்கிறார். அந்தாலும் போய் சொல்கிறான், ஏ ஆடுதையா பிரச்சனையே? பிரச்சனையே என்ன? பிரச்சனையே ஆடுதையா? வீட்டில் வெளியில் கட்டியிருக்க தான் பிரச்சனையா? அதை வீட்டுக்குள்ளே விடுத்துனா ஊடே சின்ன வீடியா? அதையா பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுறா? சொல்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னியா இல்லையா? வீட்டுக்குள்ளே விடு அப்படிங்கிறார். வீட்டுக்குள்ளே விட்டுட்டு 30வது நாள் கழிச்சு என்ட வாங்குறார். ஒரு மாதம் எதுனால? ஒரு மாதம் கழிச்சு என்ட வாங்குறாரு. ஒரு மாதம் பொண்டாட்டி சொல்கிறார், நேயா இது இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா? ஏண்ட வெளியில் கட்டியிருக்கும் போது அவ்வளோ பிரச்சனை பண்ணவன், வீட்டுக்குள்ளே கட்டிட்டா சும்மா இருப்பாளா? 1000 பிரச்சனை தலை தூக்குது. இந்தாலும் எதிர்பார்க்கலாம், எப்படா 30 வரும் 30 வரும் 30 வரும்னு. சில பேர் 2016 வண்டி இப்போ உட்காந்துருக்காங்களா, அது மாதிரி 30 வரும்னு எப்போ இந்தாலும் உட்காந்துருக்காரு. 30வது நாள் வந்ததுமே அந்த ஆட்டை அவுத்து விட்றாரு. அவுத்து விட்டதோடு அந்த பொண்டாட்டிகிட்ட பொண்டாட்டி சொல்கிறா, அப்பா இப்போ அதையா நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிறான். நேராக அந்த அறிஞர்கிட்ட சொல்லியாச்சு, 30வது நாள் அவுத்து விட நல்லா கவனிக்கிறேன். 30வது நாள் அவுக்காமல் அந்த அறிஞர்கிட்ட போகிறாரு. அறிஞர்கிட்ட போனதோடு அந்த அறிஞர் சொல்கிறாரு, 30 நாள் ஆயிடுச்சிங்க என்ன செய்கிறது? அவர் திரும்ப சொல்ல, வெளியே அவுத்து விடு. ஏயா இதைத்தனையா நான் முன்னாடி செஞ்சேன், சொல்கிறத மட்டும் கேட்கணும்னு சொன்னா இல்லையா, வெளியே அவுத்து விடு, உனக்கு நிம்மதி வந்துடும் அப்படிங்கிறார். போகிறாரு, வெளியே அவுத்து விடுறாரு. பொண்டாட்டி சொல்கிறா, அப்பா எவ்வளோ பெரிய பாரம் குறைஞ்சிச்சு தெரியுமா, இப்போதையா நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிறான். ஏன் சொல்லுங்கள், என்றைக்குமே கீழே இருக்கிறவங்களை பார்த்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஆடு வெளியே கட்டி போட்டிருக்கும் போது பிரச்சனையாக தெரிஞ்சு, உள்ளே வந்ததோடு அப்போ நம்ம அதுக்கு சின்னவங்களை பார்க்கணும். இந்த ஆடு கட்டுறது கூட வீடு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அதை பார்த்தோம்னா நிம்மதி. இப்படித்தாங்க நிம்மதியை உண்டாக்கிக்கிறேனே. இஸ்லாமியத்தின் சொல்லுது, உந்தொரு இலாமன் அஸ்வல மின்கும் வலா தந்தொரு இலாமன் ஃபவுக்கும். உங்களுக்கு கீழே உள்ளவனை பாரு, மேலே உள்ளவனே பார்க்காத, அதுதான் அழிவிற்கும் நாசத்திற்கும் காரணம். இது பொதுவாக யார் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது? பெண்களுடைய வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. இதில் சகாபாக்கள் ரொம்ப ஹிக்மத்தாக இருந்தாங்க. 1000 தீனார் கொடுத்து அனுப்புகிறாங்க உமர் அலி அல்லாஹ்வுக்கு. யாருக்கு? சாத் இப்னு ஆமீர் ரலி அல்லாஹு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சகாபி, ஹிம்ஸுங்கிற மாகாணத்திற்கு ஆளுநர். என்ன ஊர் ஹிம்ஸுங்கிற ஏரியாவுக்கு யார் அவர்? ஆளுநர். அப்போ ஹிம்ஸில் இருந்து மக்கள் எல்லாம் உமரை சந்திக்கிறதுக்காக போகும்போது உமர் அலி சொல்கிறாங்க, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஹிம்ஸில் இருக்கக்கூடிய வறிய ஏழைகள் ஃபக்கீர்களுடைய லிஸ்ட்டு கொடுங்க. யார் லிஸ்ட்டு? ஃபக்கீர். மிஸ்கீனை விட மோசமானவன் யார்? ஃபக்கீர். ஒன்றுக்குமே வழி இல்லாத ஆள் லிஸ்ட்டை கொடு. லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க பேர். அந்த பேரில் ஒன்றா என்ன இருக்குது? சாத் இப்னு ஆமீர், ஆளுநருடைய பேர் இருக்குது. அடுத்த வார்த்தை உமர் கேட்குறாங்க, எந்த சாத்? எங்கள் கவர்னர் சாத். யாரு? எங்கள் கவர்னர் சாத். உங்கள் கவர்னர் சாத் ஃபக்கீரா? ஆமாம் ஆமீரு. 1000 தீனார் கொடுத்து அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு போயாச்சு 1000 தீனார். வீட்டுக்கு 1000 தீனார் போயாச்சு. தீனாரை வாங்கியாச்சு. வாங்கினதோட சொன்ன வார்த்தை என்னது? இன்னால் இல்லாயோ இன்னா இல்லையா ராஜுன்றார். பொண்டாட்டி செதறி ஓடி போய் வருது. பொண்டாட்டி வர்றாங்க, இன்னால் இல்லை சொன்னால் நம்ம இயல்பாக என்ன விளங்கிடுவோம்? யாரோ மௌத்தாயிட்டாங்க, அதைத்தான் அவங்களும் நினச்சாங்க. வந்ததோடு கேட்குறாங்க, ஏண்டா கூட்டம்லாம் எங்கே போயிட்டு வந்திருக்கு அமீரை சந்திக்கிறதுக்கு? பொண்டாட்டி வந்ததோடு கேட்ட கேள்வி, உமர் மௌத்தா போயிட்டாரான்ட்டு. பொண்டாட்டி வந்து கேட்ட என்னது? சாத் இப்னு ஆமீருடைய வரலாறு நீங்கள் படிக்க தெரியும். உமர் மௌத்தாயிட்டாரா? இல்லை 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 இல்லை, அதை விட பெரிய முசீபத்துங்கிறாரு. எப்படியா? உமர் மௌத்தா போனால் கூட பிரச்சனை இல்லைங்கிறாரு, அதை விட பெரிய முசீபத்து. சரியா சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாப்புல, அந்த முசீபத்தை போக்கண்டா ஓ உதவி வேணும். ஏண்டா பொம்பளைகள்ட்ட என்றைக்குமே காசுன்னு சொல்லிடக்கூடாது. எவ்வளோ ஹிக்மத்தாக கையாளுறாங்க இதுங்க சகாபாக்கள். பொண்டாட்டிட்ட என்னென்ன சொல்லலை, மேற்ற வெளிப்படுத்தாமே பேசுகிறாங்க. அந்த முசீபத்தை ஓகேனுண்டா, ஓ உதவி வேணும், உங்களுடைய முசீபத்திலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேண்டாலும் செய்வேங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? அந்த காசுகளை தர்மம் செய்து விட்டு சொல்கிறாங்க. பின்னாடி சொல்கிறாங்க, உமர் இப்படி கொடுத்தாரு அதை திருப்பி கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. என்ன எடுத்ததுமே ஒரு காசுன்றா ஃபக்கீர் பொண்டாட்டி சும்மா இருக்குமா? பங்களா கட்டினம் பொண்டாட்டியும் சும்மா இருக்க மாட்டேங்குது. அதுக்கு 1000 தீனா கொடுத்தா அலகம் தெரியலாங்குது. ஓட்டுக்கு 500 ஏழைக்கு கொடுக்குறான், பணக்காரனுக்கு கொடுக்கும்போது அவன் தான் அடித்து பறித்து கேட்குறான்.
என் வீட்டில் 9 ஓட்டு அப்படிங்கிறான். 7 கூட என்ன செய்யறான், 6 ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு 6 ஓட்டில் 5 ஓட்டு கொடுத்தா கூட சரிப்பா போப்பான்னு அனுப்பிவிட்டான். சரி, 2500 கிடைச்சவரே அவனுக்கு சந்தோஷம். ஏன் அவன் 7 என்ன, 2500 கிடைச்சவரை சந்தோஷம். பணக்காரனுக்கு எப்படி தெரியுமா, பல நேரங்களில் புத்தி கோணலாயிரும், கிடைக்கிறது பூரணமாக கிடைக்கணும் இவனுடைய ஆசை தான். அதனால 9க்கு 8 ஓட்டு காசு, இன்னும் ஒரு ஓட்டு விட்டுருக்க, யாருப்பா ஓட்டு, 15 வயசில் இருப்பான் அவன், அவனுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படிமா, வாங்கணும் எப்படியாச்சு, புரியுதா? அப்போ இது வந்து மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய இயல்பில் ஒன்று என்னென்னா, பணம் சேர 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 அந்த வேணாங்கிற மனசு வராது. அந்த மனசு வந்துருச்சுண்டா உங்கள் கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய பெண்களாக நீங்கள் மாறுவீர்கள். அப்போ பொருளாதாரத்தால் என்ன செய்யணும், அவர் கொடுக்கக்கூடிய பணத்தை பொருந்தி கொள்ளக்கூடிய பெண்களாக இருக்கணும். அதற்கு ஒரு உதாரணம் தான், உங்களுக்கு கீழே இருக்கிற பொம்பளையில் பாருங்கள், 5000 சேலை வாங்கின பொம்பளையே பார்க்காதியே. ஒரு பெருநாளில் பிரச்சனை வந்துச்சுங்க, ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு பெருநாளில் பிரச்சனை. அப்போ வந்து ஒரு படம் தான் சொல்லியே சொல்கிறேன், சரியா, படையப்பா சேலைன்னு ஒரு சேலை வந்திருக்கு. என்ன சேலை, படையப்பா சேலை, பொண்டாட்டி படையப்பா சேலை எடுத்து கேட்க, இந்த ஆள் படையப்பா சேலை எடுத்து கொடுக்கல, இவன் ஏதோ உடையப்பாவோ நடையப்பாவோ எடுத்து கொடுத்துட்டான்னு வைங்களா, எதுன்னு தெரியல, என்ன கருமோண்டு, படையப்பா சேலை எடுத்து கொடுக்கல, பெருநா இளவுடாயிருச்சு. கேட்டது என் எடுத்துரல முடிஞ்சு, பெருநா ஹயாத்துலாம் மையத்து விடு மாதிரி போய்கிட்டு. இவன் கேட்டதை கொடுக்கலன்னா சோறு நல்ல சோறாக இருக்குமா? சாப்பிட்ற சாப்பாட்டிலே நம்ம கண்ணை மூழி சொல்லும், வருஷத்தில் 2 திருப்தியாக சாப்பிடுவோம். என்னென்ன நோம்பு பெருனா, ஒன்று ஹஜ்ஜு பெருனா, மற்ற நாளில் கிடைக்கிதோ இல்லை, ஏழையும் நல்லா சாப்பிட்ற நாள், என்ன நாள், ஒரு 2 இருக்குது, 7 கூட நல்லா சாப்பிடுவான் நோம்பு பெருனா ஹஜ்ஜு பெருனா. அன்னைக்கு இவன் படையப்பா சேலை எடுத்து கொடுக்கலன்னு மூஞ்சியை தூக்கி வச்சா என்ன ஆகிறது? இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த சேலையெல்லாம் நம்ம கட்டுறோமா? அது வேறு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் எல்லாம் ஸ்டோர் ரூமில் அடிக்கியே தான் இருக்குது. சில வீடுகளில் பார்க்கலாம், கணவனுக்கு 1 ரேக்கு, பொண்டாட்டிக்கு 2 பீரோ இருக்கா இல்லையா? அந்த கணவனுக்கு 1 ரேக்கு கொடுத்த இடத்துல தான் அவங்க ஹேண்ட்பேக்கையும் தூக்கி வைப்பாங்க. 2 பீரோவே தான் அர்ப்பரிச்சாச்சு, அது வேற, 2 பீரோவையும் அப்பியாச்சு. 2 பீரோ அப்புனதுக்கு மேலே என்னாச்சு, நம்ம ட்ரெஸ் எங்கே வச்சுருக்கோம், கையிலுக்கு மேலே தான் ஹேண்ட்பேக்கு போகுது. என்று இடம் இல்லையா? ஆமாம், எங்கே இருக்கு, இன்னொரு பீரோ வேண்டாம் வாங்கித்தாங்க. இது வேறையா, நீ வச்சுட்டே போமா அப்படிங்க வேண்டியது இருக்குது சில நேரங்களில். அப்போ என்னென்ன பொருத்தமான ஒரு நிலை இது வரணுங்க. ரொம்ப சேலைக்கு மேலே சேலை அடிக்க என்னத்தை காண போகிறோங்கிறோம், உடுத்துறமாத ஆடைகள் அள்ளி சேர்க்கறதுல என்ன வந்துருச்சுன்னு கேட்குற சிலருக்கு இது. அதான் சில ஒரு பயானில் நான் சொன்னது உண்டு, இந்துக்களுக்கு அவர்கள் பண்டிகை, கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் பண்டிகை, சில முஸ்லீம்களுக்கு எல்லா பண்டிகையும். ஆடியில் ஆஃபர் போட்டாலும் இவதை நிற்கிறான், அமாவாசையில் ஆஃபர் போட்டாலும் இவதை நிற்கிறான். ஆடி ஆஃபர், ஆடி ஆஃபருக்கு உனக்கு என்னன்னு கேட்குறேன். உடனே ஆடி கழிவுன்னு சொல்லிட்டு அவன் நகையெல்லாம் போட்டதுமே போ மாப்பிள்ளைக்கு உடனே ஃபோனு. என்ன செய்வியோ ஏது செய்வது, என்ன செய்யும் தலையை வடமான வைக்க முடியும், என்ன செய்வியோ ஏது செய்ய, பேசும்போது இப்படியே பேசிடுவாங்க, என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. இப்படி நகை இந்த ரேட்டில் உள்ள இந்த ரேட்டில் வந்திருக்கு, நம்ம வாங்கி ஆகணும், என்ன மாற்றி செய்யுங்க, என்ன மாற்றினா கொள்ளையை அடிக்க முடியும் கோயத்தில், என்ன செய்யறதுன்னு கேட்குறேன், என்ன மாற்றம் செய்யுங்க, பேச்சு எப்படி, என்ன மாற்றம் செய்யுங்க, இன்னாடி இல்லை ஏண்டு கேட்குறேன். அதை சேர்த்து நாம் என்ன செய்ய போகிறோம் யோசிச்சு பாருங்க. இது சேர்ப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஆக பொருந்தி கொள்ள வேண்டும், சரியா? கணவன் கொடுப்பதை பொருந்தி கொண்டால் இது வராது. நம்ம பெண்கள் செய்கிறாங்களான்னு தெரியல, சரியா, அல்லாக்காக மன்னிச்சிருங்க, நான் மிகைப்படுத்தி பேசலை, நடக்கக்கூடியதை யதார்த்தத்தில் பேசுகிறேன். உங்களிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் தங்கமான பெண்மணிகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் கணவன் உலகத்தில் கிடைத்த மிகப்பெரிய சொத்து, அவனுடைய பாரங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யணும், நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன செய்யணும், மாற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது கணவன் உதவிக்கு நன்றி செலுத்துறது. அவனை வரவேற்க நேற்று சொன்னோம், மாப்பிள்ளை மாதிரி சமைச்சு கொடுக்கணும் சொன்னமா இல்லையா, பொண்டாட்டிக்கு சமையல் பண்ணி கொடுக்கலாம், அவங்க வீட்டை என்ன செய்யலாம், பெருக்கலாம், துணி துவைச்சு கொடுக்கலாம், கொடுக்கலாம், இதெல்லாம் கடமை கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை கட்டாயமாக வச்சுக்கிட்டு பெண்களும் கேட்டக்கூடாது, ஆலிம்சா நீ ஆலிம்சா நேற்றே சொல்லிட்டாரு, அதெல்லாம் உனக்கு ஃபர்லுன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, இதெல்லாம் ஃபர்லு கிடையாது, மேலதிகமானது. அவர் நாடினால் உதவி செய்யலாம் பொண்டாட்டிக்கு, நாடலைன்னா பிரச்சனை கிடையாது. நேற்று கூட சொன்னார், இருக்கிற வேலையில் என்ன ஆலிம்சா இதையும் சேர்த்து சொல்லிவிட்டீங்களேன்ட்டு.
சரியா? நேற்று ஒரு ஆள் வருத்தமாக சொன்னாப்ல, இருக்கிற வேலையில் இதையும் சேர்த்து சொல்லிட்டேன், இதெல்லாம் கடமை கிடையாது சரியா? இது ஒரு ஜியாதா, இது ஒரு ஜியாதா, உபரியான விஷயங்கள். கணவன் நாடினால் செஞ்சு கொடுக்கலாம், அப்படி செஞ்சு கொடுத்தா அந்த கணவனை வரவேற்குன்னு உங்கள் கணவன் கூட்டி விடுறாரு. என்னையா கூட்டுறான்னு கேட்கக்கூடாது, அவனுக்கு வேலையாது. என்ன கூட்டுறோன்னு கேட்கக்கூடாது. அவர் சமைச்சு கொடுக்குறாரு, அளவுந்தில்லை, பரவாயில்லைங்க, நேற்றோட இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லணும், அப்போ தான் அடுத்த நாள் சமைச்சு கொடுப்பான். சரியில்லைன்னு சொன்னால் உனக்கு நான் ஏன் செஞ்சு தரேன்னு அடுத்த கேள்வி கேட்டுருவோம். சரியா? கணவன் கொடுப்பதை வரவேற்க வேண்டும், கணவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதெல்லாம் உபரியாக செய்கிறோம், செய்ய வேண்டும். இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் சொன்ன வழிகையெல்லாம் ஒன்று. சரியா? அடுத்து பாருங்கள், கணவனுக்கும் உதவனும் உறுதுணையாக இருக்கணும் ரெண்டு பேருமே. நேற்று சொன்னோம், கணவன் மனைவிக்கு உறுதுணையாக இருக்கணும், குறிப்பாக இபாதத்து விஷயத்தில் அவனை எழுப்பணும். எழுப்புறதுல ரசூலா முதல்ல யார் சொல்கிறாங்க? ரஹிமல்லாஹு இம்ராத்தன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் செய்வானாக, எந்த பெண் தன்னுடைய கணவனை அவள் தொழுகைக்கு எழுப்ப வேண்டும் காலையில், அவன் மறுத்தால் அவன் இடத்தில் தண்ணி எள்ளி ஊத்தணுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத வேலை யாரு? கணவனுக்கு மனைவி செய்யணும், மனைவி தான் எழுப்புடனே, மனைவி எழுப்பலைன்னா கணவன் எழுப்பணும். இப்படி இருவரும் என்ன செய்யணும்? பரிமாறிக்கொள்ள வேண்டும். கணவனை இபாதத் செய்வதற்கு தூண்டனே, குர்ஆன் ஓதுறதுக்கு தூண்டனே, கணவன் தாவா பண்ணி செய்கிறாரா செய்ய உடனே. இப்படியே செஞ்சேன்னா என்ன யார் பார்க்கறதுன்னா கேட்கக்கூடாது. சில காலங்களில் நோன்பு காலங்களில் பள்ளிவாசலோடு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக கிடப்பார், இப்படியே கிடந்தால் தப்லீக் ஜமாத் ஆயிடுவான்லாம் பேசக்கூடாது. நோன்பு மாதத்தில் மட்டும்தான் கிடக்காரு, மற்ற நாட்களில் பள்ளிவாசலுக்கு விசிட்டர் மாதிரி வந்துட்டு போகிற அது வேற. பள்ளிவாசலோட நோன்பு மாதத்தில் நெருக்கமாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும், சரிங்க போயிட்டு வாங்கங்க. குறிப்பாக தாவாவுடைய காரியத்திற்கு நீங்களா சொல்லணும், என்ன கூட்டிட்டு போங்க சொல்லலாமா இல்லையா? ஒரு பயா நிகழ்ச்சி நடக்குது, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி எது எதுக்கோ சொல்றமா இல்லையா? ஜாமா வாங்க கூட்டிட்டு போங்க, அதுக்கு கூட்டிட்டு போங்க, பயானுக்கு சொல்லணும் இதுக்கு கூட்டிட்டு போங்கன்ட்டு. உங்கள் மாப்பிள்ளை மறுத்தால், உங்கள் மாப்பிள்ளை மறுத்தால் அவர் அல்லாட்ட பதில் சொல்லிக்கிட்டு அது வேற இன்ஷா அல்லாஹ். ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்கள் மாப்பிள்ளையை ஊக்கப்படுத்த வேண்டும் மார்க்க ரீதியான விஷயங்களுக்கு. அடுத்து ரொம்ப முக்கியம், கட்டுப்படுதல். என்ன சொன்னாலும் கட்டுப்படணும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்சகா வ ஷாமத் சஹ்ரகா வ ஹஃபிலத் ஃபர்ஜகா வ அதாத் ஸௌஜகா. ஒரு பெண்மணி ஐவேளை தொழுது, ரமதானிலே நோன்பு நோற்று, தன்னுடைய மறைவிடத்தை மறைத்து பாதுகாத்து தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடந்தாள் என்று சொன்னால், கீலலகா உதுஹுலில் ஜன்னத்த மின் ஐ அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்ல விரும்புன வாசல்ல போன்ற எல்லாம் சொல்லுவான். அந்த பெண்மணியாக இந்த சபையில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் விரும்பினால், அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு திருமணமான பெண்களுக்கு ஆசை இருந்தால், திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கும் ஆசை இருந்தால், இதை மனசில் வைங்க. ஐவேளை தொழுகையை தொழுது, ரமதானிலே நோன்பு நோற்று, தன் மறை உறுப்பை பாதுகாத்து தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாவே அந்த பெண்மணிக்கு சொல்லுவான், சொர்க்கத்தில் எந்த வாசல் வழிய வேண்டாலும் நீ போகும் வாண்டாம். அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய பாக்கியங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெறக்கூடிய பெண்மணிகளாக நீங்கள் உருவாக வேண்டும். எனவே கணவனுக்கு எல்லா விஷயங்களிலும் கட்டுப்பட்டு, குறிப்பாக கற்பு ரீதியான விஷயங்களிலும் சரி, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, பேச்சு ரீதியான விஷயங்களிலும் சரி கட்டுப்படுங்கள். அமைதியான பெண்மணிகளாக இருங்கள். கணவன் கோபப்பட்டால் கூட அமைதிப்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக இருங்கள். குறிப்பாக மார்க்க ரீதியான விஷயங்களிலே கணவனுக்கு ஒத்துப்போகக்கூடிய நல்ல பெண்மணிகளாக இருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பெண்மணிகளெல்லாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்வதைப் போல விரும்பக்கூடிய வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வார்களோ, எந்த பெண்மணிகளெல்லாம் கணவனுடைய பொருத்தத்தோடு மரணித்து நாளை மறுமையிலே சுவனத்தை பெறுவார்களோ, அப்படிப்பட்ட நல்ல பெண்மணிகளில் ஒருவராக நாமும் நம்முடைய கணவனும் நாளை நம்முடைய ஈமானிய அடிப்படையிலே துர்ரியத்துகளாக மறுமையிலே சுவனத்தை பெறக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதைப் போல உங்களுடைய குடும்பம் இனிக்கும் இல்லறமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இரு பக்கத்திலும் சமநிலையிலே செல்ல வேண்டும். சமநிலையை கடைபிடித்து நீதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே மார்க்க ரீதியான உறவு முறைகளை வலுப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.